வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில சத்துள்ள பொருட்களை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. அப்படி ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: உளுந்து 1 பங்கு, முளைக்கட்டின பயிறு 5 பங்கு. நான் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், 1.5 கப் அளவுக்கு முளைக்கட்டின பயிர் எடுத்திருக்கேன். கப்புன்னு சொல்கிறது 200 கிராம் அளவு. இப்போ அந்த உளுந்தை நல்லா களைஞ்சிட்டு 15-20 நிமிஷமாக ஓரளவுக்கு சூடான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மற்ற ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 2 கொத்து கருவேப்பிலை, 5-6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த பச்சை மிளகாய் பூண்டு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த பயரோட நம்ம கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கலாம். பச்சை பயிரை பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை மிளகாய் பூண்டு அதோடு சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் உளுந்து எடுத்து வச்சுருந்ததை நல்லாவே அரைச்சிருக்கேன். நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, நல்லா திக்காக அரைப்போம் இல்லை, அந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை இதில் ஆட் பண்ணிடலாம். உளுந்து நல்லாவே அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த மாவில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்து கலந்து விட்டாச்சு. தோசைக்கல்லாம் அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம லைட்டாக அதை க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சோ இல்லை நீங்கள் வெங்காயம் வச்சோ இப்படி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த அளவுக்கு சின்னதாக இப்படி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி 2-3 நிமிஷம் விட்டு வேக வச்சு எடுத்துப்போம். ஸோ அப்போ இது கீழ் போர்ஷன் நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்படி எடுத்து இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா அதே மாதிரியே மூடி வச்சுருவோம். ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ மூடி வச்சு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுருவோம். இதே மாதிரி நமக்கு எத்தனை வேணுமோ அது மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாஸ் பிடிச்சவங்க சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் இது நம்ம தொட்டு சாப்பிட்லாம். கொத்தமல்லி சட்னி, தக்காளி வெங்காய சட்னி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹை ப்ரோட்டீன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.